ஆகாஷ் உன்ன மட்டம் தட்டிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அவளையே ஒசத்தி ஒசத்தி பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ரொம்ப தப்பு நீலா. நீ இதை இப்படியே விட்டேன்னா அவ்வளோதான், உன் அக்கா மொத்தமா ஆகாஷ வசியம் பண்ணி அவனை தான் பக்கம் இழுத்துப்பான். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை நிச்சயம் கேள்விக்குறி ஆயிடும். அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சு நான் என் அக்காவை கொலை கூட செய்ய தயங்க மாட்டேன். நீ உன் அக்காவை கொலை செய்யற அளவுக்கு எல்லாம் போயிடாத. கட்டின புருஷனை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இப்போ உன் தாத்தாவை பாரு, எங்களுக்கு கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆனாலும் என்ன தவிர அவர் வேற யாராவது பொம்பளைங்க கிட்ட சும்மா சாதாரணமா பேசினாலே நான் அவரை தொலைச்சு போடுவேன். தொலைச்சு அந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருக்கேன். நீயும் அந்த மாதிரி ஆகாஷ உன் கண்ட்ரோல்ல வச்சுக்க பாரு. நீங்க சொல்றதும் சரிதான் பாட்டி, ஆனா உங்க பேரு நான் எப்படி என் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல பாட்டி. நான் என்ன சொன்னாலும் அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. என் அக்கா சொல்றதான் கேக்குறாரு. அவன் அப்படித்தான் இருப்பான், ஆனா நீதான் அவனை ஓம் பக்கம் இழுக்க பார்க்கணும். ஏன்னா அவன் உன்னோட புருஷன். அப்புறம் இன்னொரு விஷயம், உன் அக்கா உன்னை வேணும்னே தான் ஆஃபீஸில் அவமானப்படுத்தியிருக்கான். அப்பதான் நீ ஆஃபீஸுக்கு வராம இருப்பேன்னு நினைக்கிற. அதுக்கெல்லாம் நீ பயந்துடாத. உன் அக்காவுக்கு பயந்துக்கிட்டு நீ ஆஃபீஸுக்கு போகக்கூடாதுங்கிற முடிவெல்லாம் எடுத்துடாத. அப்புறம் உன் அக்காவுக்கு ஆகாஷ தாம் பக்கம் இழுக்கிறதுக்கு ரொம்ப வசதியா போயிடும். நீ எப்பவும் போல ஆஃபீஸுக்கு போ. அங்க போய் உக்காந்துக்கிட்டு உன் அக்காவை முடிஞ்ச அளவுக்கு அதிகாரம் பண்ணு. அப்பதான் உன் அக்கா உங்ககிட்ட அடங்கி இருப்பான். அதை விட்டுட்டு நான் ஆஃபீஸுக்கு போக மாட்டேன், எனக்கு ஆஃபீஸுக்கு போக பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் உன் வாழ்க்கைய உன் அக்கா மொத்தமா பூஜ்யம் ஆக்கிடுவா. அவ்வளவுதான் சொல்வேன், ஜாக்கிரதையா இரு. என் வாழ்க்கைக்கு என் அக்காவால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்பதான் இந்த நிலாவோட சுயரூபத்தை முழுசா பாப்பா. என்னாச்சு உனக்கு? ஏன் இன்னைக்கு இவ்வளவு வித்தியாசமா நடந்துக்கிற? ஆமா, எதுக்கு கதவுல லாக் போட்ட? ஒருவேளை என் செல்ல குட்டிக்கு ரொமான்ஸ் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? என்னது ரொமான்ஸ் மூடா? ஆஃபீஸ்க்கு போனா ஆஃபீஸ் வேலையை மட்டும்தான் பார்க்கணும், அதை விட்டுட்டு கொண்ட பொண்ணுங்க சைட் அடிக்க கூடாது. இதுதான் உன் பிரச்சனையா? யாரு அந்த யாழ்னிய சொல்றியா? நீ வேற தென்றல். தரையில கால் வரலால கோலம் போட்டுக்கிட்டே வர சொல்றியா நீ? அவ என்ன பாக்குறது, நான் என்ன பண்றது? அவ பார்த்தா இதெல்லாம் தப்புன்னு நீ கண்டிக்க மாட்டியா? கட்டின பொண்டாட்டி இங்க குத்துக்கல் மாதிரி இருக்க, என்ன விட உனக்கு இன்னொருத்தி தேவைப்படுதா? கட்டின பொண்டாட்டி குத்துக்கல் மாதிரி இருந்தா கண்ட பொண்ணுங்கள புருஷ சைட் அடிக்கதா செய்வான். எது இல்ல, அந்த பொண்ணுதான் என்ன பாக்குறா தென்றல், நான் என்ன பண்றது? என்னோட பர்சனாலிட்டி போட்டன்னு வெச்சுக்கோ, மூஞ்சி திரும்பிடும். அடிச்சிராத தென்றல், நானே பயங்கர டயர்டா இருக்கேன். இது பாரு, ஆபீஸ்ல ஒழுங்கா இருக்கணும் இல்லன்னு வெச்சுக்கோ, நான் அந்த கம்பெனியோட எம்டி. உன்னையும் அந்த யாழ்னியையும் வேலைய விட்டு தூக்கிடுவேன். ரொம்ப நல்லதா போச்சு. யாழ்னிய அதே தான் சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்லிட்டு இருக்கா? நமக்கு தென்றல் மேடம் ரொம்ப தொல்லையா இருப்பாங்க போல இருக்கு. பேசாம நம்ம ரெண்டு பேரும் இந்த கம்பெனில இருந்து ரிசைன் பண்ணிட்டு புதுசா வேற ஒரு கம்பெனிக்கு போயிட்டு அங்க ஜோடியா ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிருக்கா. ஓஹோ,
அவ அந்த அளவுக்குலாம் பேசுறானா? சரி, அவ அப்படி சொன்னதுக்கு சார் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அவ சொன்னதெல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்தேன். அவ சொல்றதும் கரெக்டா தான தெரியுது. அந்த சிறுத்தை தான் உங்ககிட்ட தேவையில்லாம இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்கான். அது வேற ஒண்ணும் இல்ல தென்றல், சிறுத்தை அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண பாக்குறான். அந்த பொண்ணுக்கு இவனை சுத்தமா பிடிக்கவே இல்ல, அதனால அவன் ஒண்ணுக்கு ரெண்டா உங்ககிட்ட என்னை பத்தி பத்த வச்சிருப்பான் போல இருக்கு. நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நான் எப்படி உன்னை விட்டு இன்னொரு பொண்ணு பின்னாடி போவேன்? அந்த பயம் இருக்கட்டும். சரி, நான் அப்பவே கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். என்ன? ஆபீஸ்ல என்னோட சிஸ்டம்ல ஆகாஷோட பேர் தான் பாஸ்வேர்டா வச்சிருக்கேன்னு தெரிஞ்சதும் உன் முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்? எனக்கும் உன் மேல கொஞ்சமாவது காதல் இருக்குமா? காதல் இருந்தாலே கண்டிப்பா பொசசிவ்னஸும் இருக்கதானே செய்யும். என்கிட்ட எவ்வளோ ஒரு பொண்ணு வந்து க்ளோஸா பேசினதையே உன்னால பொறுத்துக்க முடியல, இப்படிலாம் கோவப்படுறேன். ஆனா நீ மட்டும் உன் சிஸ்டத்துல ஆகாஷ் பேரை பாஸ்வேர்டா வச்சா எனக்கு கோவம் வராதா? ஒன்னு, உன் சிஸ்டத்துல பாஸ்வேர்டா உன் பேரை வச்சிருக்கணும், இல்லைன்னா என் பேரையாவது வச்சிருக்கணும், இல்லைன்னா ஜென்ரலா வேற ஏதாவது ஒரு பேரை வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு எதுக்கு அவன் பேரை வச்சிருக்க? ஐயோ, அதான் அங்கேயே சொல்லிட்டேனே, அது ஆகாஷ் ஆபீஸ்ல இருந்து வந்த சிஸ்டம். அதுல அவர் பேர் தான் ஆல்ரெடி பாஸ்வேர்டா இருந்துச்சு, நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் இதெல்லாம் தப்பு தென்றல். நீ பேசாம பாஸ்வேர்டை மாத்தி வேற ஏதாவது புதுசா கிரியேட் பண்ணு. என்ன, நீ என்ன சந்தேகப்படுறியா? ஐயா, சந்தேகம்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு பொசசிவ்னஸ்ல தான் சொல்றேன். இங்க பாரு, உன் மேல எனக்கு பொசசிவ்னஸ் வரலைன்னா தான் நீ கோவப்படணும். சரி விடு, ஆகாஷ் பேர் தானே, இருந்துட்டு போட்டோம். இதனாலலாம் நமக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது. என்ன? ஏன்னா நம்ம காதல் அப்படிப்பட்டது. புரியுதுல்ல, அப்புறம் என்ன? உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம் ஆகாஷ்? மா, தென்றல் செஞ்சு கொடுத்த டிஜிட்டல் ப்ரொமோஷன் ஒர்க்கால நம்ம கம்பெனியோட இன்கம் ஸ்டேட்டஸ் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென்றல், பரவாயில்லம்மா, நீ இப்போதான் கம்பெனி ஆரம்பிச்ச, அதுக்குள்ள ஆகாஷ் கம்பெனிக்கு 10% லாபம் வர அளவுக்கு டிஜிட்டல் ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருக்க, சூப்பர்மா. தென்றல்னா சும்மாவா? அவதான் ராசி என்ன பொண்ணாச்சே, அவ கை வச்சா எல்லா விஷயமும் வெற்றி தான். அந்த அளவுக்கு தென்றல் ராசியானவ. தென்றல், நீ இதே மாதிரி தொடர்ந்து நம்ம கம்பெனிக்கு டிஜிட்டல் ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தனா நம்ம கம்பெனி இந்தியாலே நம்பர் 1 கம்பெனியா மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு தென்றல். ஆகாஷ், இவ்வளவு சக்சஸ்க்கு தென்றல் மட்டுமே காரணம் கிடையாது, இதெல்லாம் ஒரு டீம் ஒர்க் தான் ஆகாஷ். அது என்னப்பா டீம் ஒர்க்? அந்த டீம்ல நீ, உன் பொண்டாட்டி தென்றல், அப்புறம் அந்த வீணா போன சிறுத்தைன்னு நீங்கள தான் அதுல இருக்கீங்களா? அப்போ நிலா அந்த ஆபீஸ்க்கு வந்து எதுக்கும் லாயக் இல்லாம வெட்டியா உட்கார்ந்துருக்கிறா. நிலா ஆபீஸ்க்கு வர்றதே வேஸ்ட், அப்படித்தானே சொல்ல வர? டீம் ஒர்க்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்ச ஒர்க்னு அர்த்தம். எங்க டீம்ல நிலாவும் அடக்கம் தான். நீ அப்படி ஒண்ணு சொல்லலையே, பொத்தாம் பொதுவா நீ டீம் ஒர்க்னு சொன்ன. நிலாவால இப்படி ஒரு சக்சஸ் நடந்திருக்குன்னு நிலாவை கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லியிருந்தா நீ உண்மையாவே நிலாவை பாராட்டி சொல்லியிருக்கேன்னு நினைச்சிருப்பேன். ஆனா நீ டீம் ஒர்க்னு மொட்டையா சொல்லி இப்போ நான் கேட்டதும் நிலாவும் அந்த டீம்ல அடக்கம்னு சொல்லி சமாளிக்கிறியே. பாட்டி. ஆகாஷ் இருங்க, பாட்டி கிட்ட நான் பேசிக்கிறேன். பாட்டி, என் தங்கச்சி எங்க கம்பெனியில இப்பதான் வந்து ஜாயின் பண்ணிருக்கான். அவ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. கூடிய சீக்கிரமே நிலா எங்க பிசினஸ் பத்தி எல்லா விஷயத்தையும் பக்காவா கத்துப்பான். அதுக்கப்புறம் அவ தனியா நிறைய ப்ராஜெக்டுக்கு டிஜிட்டல் ப்ரமோஷன் ஒர்க் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுக்கதான் போறா. அம்மா தாயே, நீ வேற நிலாவை நம்பி
நீ வேற எந்த கம்பெனியோட ப்ராடக்ட வேணாலும் குடு, ஆனா தயவு செஞ்சு என் கம்பெனியோட ப்ராடக்ட மட்டும் தப்பி தவறி அவள்கிட்ட கொடுத்துறாத. ஏன் அப்படி சொல்றீங்க? உங்க கம்பெனி ப்ராடக்ட என்கிட்ட கொடுத்தா என்ன? எதுக்குமா வம்பு? உன்ன நம்பி என் கம்பெனியோட ப்ராடக்ட கொடுத்து நீ பண்ணி கொடுக்கற டிஜிட்டல் வர்க்கால என் கம்பெனியோட ஷேர் டோட்டலா இறங்கிடுச்சுன்னா? நிலாவோட மனநிலைய புரிஞ்சுக்காம இப்படி கிண்டல் பண்றாரே. நிலா வேற ஒரு மாதிரியா டிஸ்டர்ப் ஆயிட்டான். இதனால இவங்களுக்குள்ள மறுபடியும் பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கே. கடவுளே, அந்த மாதிரிலாம் ஏதோ நடக்க கூடாது. ஆகாஷ் நிலாவை யதார்த்தமா தான் கிண்டல் பண்றான். ஆனா நிலா அதை கேட்டு ரொம்பவே அப்செட் ஆயிட்டா. ஆகட்டும் ஆகட்டும், இதுவும் நமக்கு சாதகமான விஷயம் தானே. ஏமா நீங்க வேற எஃப்எம்ல ஒர்க் பண்ணும்போதுதான் என்ன ஒரு பொண்ணும் லவ் பண்ணல. அட்லீஸ்ட் இந்த புது ஆபீஸ்லயாவது ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகலாம்னு பார்த்தா அதுக்கு உங்க பையன் முட்டுக்கிட்டயா இருக்கா? டேய், நீ சொல்றதே புரியலடா. அம்மா, இந்த புது ஆபீஸ்ல யாழ்னின்னு ஒரு பொண்ணு ஒர்க் பண்றாமா? யாழ்னியா? பேரே அழகா இருக்கேடா. அவ பேர் மட்டும் இல்ல, அந்த பொண்ணும் ரொம்ப அழகா இருப்பா. அந்த பொண்ணு அழகா இருக்கிறதுலாம் இருக்கட்டும், ஏன் பையன் உனக்கு தடங்களா இருக்கிறதுக்கும் அந்த பொண்ணு அழகா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த யாழ்னி நம்ம சித்துக்கு இன்னும் கல்யாணம் ஆகல நினைச்சுக்கிட்டு நம்ம சித்துவ சின்சியரா லவ் பண்றாமா? என்னடா சொல்ற, அந்த பொண்ணு சித்துவ லவ் பண்றாளா? ஆமா ஆமா, உங்க பையனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அவனை போய் இந்த பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் கல்யாணம் ஆகாத கட்ட பிரம்மச்சாரியா இருக்கேன், அந்த பொண்ணு என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். பாக்குற மூஞ்சியா இருந்தா தானே பாப்பா? ஏன் ஏன் என் மூஞ்சிக்கு என்ன குறைச்சல்? ஓ, மூஞ்சியே குறைச்சல் தான். சரி, அழகு வடியுது, சும்மா கிண்டல் பண்ணாதீங்கம்மா. சரிடா, உங்க பையன் என் ஃப்ரெண்டு தானே? ஆமா. ஃப்ரெண்டுனா என்ன பண்ணணும்? ஃப்ரெண்டோட அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் உங்க பையன் கிட்ட நான் யாழ்னிய லவ் பண்றேன்டா, எப்படியாவது அவளுக்கு என் காதல புரிய வைடான்னு நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவன் அதை காதலியே வாங்கிக்க மாட்டேங்கிறான். அந்த பொண்ணு பைத்தியக்காரி மாதிரி அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. வாழ்க்கையே வெறுத்து போச்சுமா. ரொம்ப சலிச்சுக்காதடா, அந்த பொண்ணு தானே சித்துவ லவ் பண்றா? சித்து ஒண்ணு அந்த பொண்ண லவ் பண்ணல. அம்மா, அவன் அவளை லவ் பண்ணலதான், இருந்தாலும் யாழ்னிய நான் பார்க்கவே மாட்டேங்கிறாளே. கவலைப்படாதடா, யார் யாருக்கு யார் யாருன்னு எழுதியிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொண்ணு அமையும். ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்க பையனுக்கு அவன் லவ் பண்ண தென்றலே பொண்டாட்டியா அமைஞ்சிட்டா, அந்த சந்தோஷத்துல நீங்க இப்படி எல்லாம் பேசலாம் செய்வீங்க? ஆமாண்டா, பேசதான்டா செய்வேன். ஏன்னா என் பையன் ராசிக்காரன். ஓ, ராசிக்காரனா? அந்த பொண்ணு யாழ்னி சித்துவோட அம்மா அப்பாவை பாக்கணும்னு சொல்றா, கூப்பிட்டு வரட்டுமா? அவ எதுக்கு என்னைய என் புருஷனையும் பாக்கணும்னு சொல்றா? வேற எதுக்கு? அவளுக்கு சித்துவ மாப்பிள்ள பேசி பிடிக்குதா? அப்படி சிரிப்பால அவ என்கிட்ட அப்படிதான் சொன்னா, வெளியெல்லாம் கூப்பிட்டு வரட்டுமா? சரி, கூட்டிட்டு வா. என்னது, கூட்டு வரவா? அப்ப அந்த யாழ்னி சித்துக்கு ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? ஏய் சி, அசிங்கமா பேசாத. யாரு? நான் அசிங்கமா பேசுறேன்? நீங்க தானமா சொன்னீங்க. அந்த யாழ்னிய பத்தி நீ சொல்றத பார்த்தா அவ கொஞ்சம் விவரம் இல்லாத பொண்ணாதான் இருப்பான்னு நினைக்கிறேன். அதனால அவளை இங்க கூட்டிட்டு வா, நான் அவளுக்கு பக்குவமா புத்திமதி சொல்லி அனுப்புறேன். அதுக்காக தாண்டா சொன்னேன். ஓ, அப்படி சொன்னீங்களா? ஆமாண்டா, அரக்கு இருக்கா. ஓகேங்க, முழுக்கி இருக்கி. என்னது, முழுக்கி இருக்கியா? எப்படி மிஸ் ஆன பாத்தீங்களா? நான் ஏதாவது பண்ணி தென்றலோட நிதானத்தை இழக்க வச்சு அவளுக்கும் நிலாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாரு. ஆமா, தென்றல் ஆபீஸ்ல இப்ப நிலா வந்து ஜாயின் பண்ணிருக்கால? ஆமாமா. நிலாவுக்கும் தென்றலுக்கும் ஆபீஸ்ல ஒத்து போகுதா? அதை ஏமா கேக்குறீங்க? அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கோல்டு வாரே போய்கிட்டு இருக்கு. என்னடா சொல்ற? ஆமாமா, நிலா ரொம்ப பண்றான். தென்றலோட எம்டி சீட்டுக்கு போய் ஒய்யாரமா உட்கார்ந்துகிட்டு இருக்கா. தென்றல் சாதாரண சீட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு தடவை ஒரு வயசான பெரியவர் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருந்தாரு. அவர் நிலாவை எம்டி சீட்ல உட்கார்ந்துருக்கிறத பாத்துட்டு அவகிட்ட பிசினஸ் விஷயத்த பேச ஆரம்பிச்சதும் நிலாவுக்கு ஒன்னும் புரியாம திருத்திரன்னு முடிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் தங்கச்சியை விட்டு கொடுத்துட கூடாதுன்னு தென்றல் அந்த பிசினஸ பத்தி அவர்கிட்ட ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னான். அதுக்கப்புறம் அந்த பெரியவர், நீலா ஒரு எம்டியா, எம்டியா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி திறமையெல்லாம் வேணாமா அப்படி இப்படின்னு நிலாவை புடிச்சு செமையா கலாச்சு விட்டாரு. அதுல நிலாக்கு தென்றல் மேல செம கடுப்பாயிடுச்சுமா. அப்புறம் ஆகாஷ் திடீர்னு வந்து
அவருக்கு தென்றல் கம்பெனி செஞ்சு கொடுத்த டிஜிட்டல் ப்ரமோஷன் கம்பெனி ஒர்க்னால அவரோட கம்பெனிக்கு 10% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி தென்றலை பயங்கரமா பாராட்டி தள்ளிட்டாரு. அப்படியே ஆகாஷ், நிலாவை பார்த்து நீ எப்படி சேர்ல உட்கார்ந்துருக்க? இந்த சேர்ல உட்கார்றதுக்கு உனக்கு தகுதியெல்லாம் இல்ல, தென்றலுக்கு மட்டும்தான் அந்த தகுதியெல்லாம் இருக்கு, நீ எந்திரின்னு சொல்லி அவளை எந்திரிக்க வச்சிட்டாரு. அதுல நிலாவுக்கு தென்றல் மேல இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. போற போக்க பார்த்தா ஆபீஸ்ல நிலாவும் தென்றலும் சண்டை போடுறத பார்த்து ஆபீஸ் சிரிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நிலா, எனக்கு செம்ம டயர்டா இருக்கு, பயங்கரமா தூக்கம் வருது, தூங்கலாமா? உங்களுக்கு என்ன விட, என் அக்காவை தான் ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா நிலா, ஏன்னா தென்றல் ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, நிதானமான பொண்ணு, எல்லா விஷயத்திலையும் ரொம்ப சரியா நடந்துக்க தெரிஞ்ச பொண்ணு. அதனால எனக்கு தென்றல ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயத்த ஏற்கனவே நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் ஏன் திரும்பவும் அதே கேக்குற? அப்போ உங்க பார்வையில நான் முட்டாளா அப்படித்தானே? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் உன் வாய்ஸ் இவ்வளோ ஷார்ப் ஆகுது? சாப்பிடும்போது கம்பெனியோட டிஜிட்டல் ப்ராஜெக்டை நான் உங்ககிட்ட கொடுக்க வேண்டாம்னு தென்றல் கிட்ட சொன்னேன்னு அதை நினச்சதான் நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கியா? லூசு, அதை நான் சும்மா விளையாட்டுக்கு தாண்டா சொன்னேன், அதை போய் நீ சீரியஸாக எடுத்துக்கிட்டியா? நீ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, நீ புத்திசாலியா இல்லைன்னா என்ன கல்யாணம் பண்ணியிருப்பியா? இப்போ என்ன சொல்ல வரீங்க? நான் புத்திசாலியா இருக்கிறதுனால தான் உங்களை ஏமாத்தி நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படிதானே சொல்ல வரீங்க? யோ என் செல்லம், நான் எதை சொன்னாலும் நீ இப்படி குதர்க்கமாவே புரிஞ்சுகிட்ட என்ன அர்த்தம்? இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? நீ ரொம்ப நல்ல பொண்ணு, புத்திசாலி, நானும் புத்திசாலி, நீயும் புத்திசாலி. சும்மா சமாளிக்காதீங்க, எனக்கு எந்த தகுதியும் கிடையாதுன்னு நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதனாலதான் இன்னைக்கு நான் ஆபீஸ்ல எம்டி சேர்ல உட்கார்ந்ததும் அதை உங்களால பொறுத்துக்க முடியல. எம்டி சேர்ல நீ எல்லாம் எப்படி உட்காரலாம்? தென்றல் தானே உட்காரணும். என்னை எந்திரி அப்படி இப்படின்னு பயங்கரமா கத்தி கடைசியில் இந்த சேர்ல இருந்து எந்திரிக்க வச்சிட்டீங்கல்ல. ஒரு சாதாரண சேர்ல உட்கார தகுதி கூட எனக்கு இல்லையா? அது சாதாரண சேர் இல்ல நிலா, எம்டி சேர். இருந்துட்டு போட்டோம், அந்த எம்டி சேர்ல உட்கார தகுதி எனக்கு இல்லையா? கண்டிப்பா இல்ல நிலா, கோவப்படாத, நான் சொல்றத கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கோ. இந்த கம்பெனி தென்றலுக்காகவும் சித்துக்காகவும் ஆரம்பிச்சு கொடுத்த கம்பெனி. அந்த கம்பெனி ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே தென்றல் அது பெரிய லெவலுக்கு கொண்டு போயிட்டா. இப்போ நிறைய பேருக்கு அந்த கம்பெனியை பத்தி நல்லா தெரியுது. இவ்வளோ ஷார்ட் பீரியட்லயே அந்த கம்பெனியோட குரோத் ரொம்பவே நல்லா இருக்கு. இதெல்லாம் தென்றலோட புத்திசாலித்தனத்தினால தான் வந்தது. அப்படிப்பட்ட பொண்ணு உட்கார வேண்டிய அந்த எம்டி சேர்ல அசால்ட்டா நீ போய் உட்கார்ந்த, அது எப்படி நான் ஏத்துக்க முடியும்? இதுக்கு முன்னாடி சித்து என் கம்பெனியில பார்ட்னரா ஜாயின் பண்ணப்ப கூட நான் சித்துவுக்கு தனியா ஒரு கேபினா தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். மற்றபடி அவனை என்னோட சீட்ல நான் உட்கார வைக்கல, உட்கார வைக்கவும் கூடாது. ஏன்னா அப்ப அவனுக்கு பிசினஸை பத்தி எதுவுமே தெரியாது. ஒரு விஷயத்தை பத்தி தெரியாதவங்க கிட்ட எந்த பதவியையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ம கொடுத்துடவே கூடாது. அதோட வேல்யூ தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த பதவியே கொடுக்கணும், அதுக்கான சீட்லையும் உட்கார வைக்கணும். அதே மாதிரிதான் இங்கேயும், தென்றல் தான் அந்த சீட்டுக்கு பொருத்தமானவ, அதுக்காக நீ அந்த சீட்டுக்கு பொருத்தமானவ இல்லைன்னு நான் சொல்ல வரல. உனக்கும் அந்த தகுதி வரும், அது உன் கையில தான் இருக்கு. தென்றல் கூடவே சேர்ந்து கொஞ்சம் நல்லா தொழில் கத்துக்கோ, அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ அந்த எம்டி சேர்ல உட்கார்ந்தத தென்றல் கூட நார்மலா எடுத்துக்கலாம். ஏன்னா நீ அவ கூட பிறந்த தங்கச்சி, ஆனா சித்துக்கு தெரிஞ்சா கோச்சுப்பார். ஆகாஷ் தான் நமக்கு புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்துருக்காரு, அதனால என் புருஷன் ஆரம்பிச்சு கொடுத்த கம்பெனி தானே, இந்த கம்பெனியில நான் எந்த சீட்ல உட்கார்ந்தா என்ன,
நமக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு நினைச்சுதான் நிலா வந்து எம்டி சீட்ல உட்கார்றா போல இருக்கு. நம்ம தென்றல்ல நிலா ரெண்டாம் பட்சமா சாதாரண சீட்ல உட்கார வச்சிட்டா அப்படின்னு சித்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டா அது நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு தர்ம சங்கடமா இருக்கும். நான் எல்லாத்தையும் யோசிச்சுதான் உன் அந்த எம்டி சீட்ல உட்கார வேண்டான்னு சொன்னேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணாத ஓகேவா? சரி நான் போய் தூங்குறேன். குட் நைட். இங்க பாருங்க மாமியாரே, நீங்க என்னதான் நிலாவை உசுப்பேட்டி அவளை தென்றலுக்கு எதிராக திருப்பினாலும் தென்றலையும் நிலாவையும் உங்களால பிரிக்கவே முடியாது. என்னடி பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நான் தான் அவங்க ரெண்டு பேரும் எலியும் பூனையுமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அப்புறம் பிரிக்க முடியாது திரிக்க முடியாதுன்னு அன்னைக்கு சொன்னதையே இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கு கேட்டாலும் நான் இதைத்தான் சொல்லுவேன். ஏன்னா தென்றல் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. என் மருமக தென்றல் ரொம்ப ரொம்ப புத்திசாலி மாமியாரே. யாரை எப்படி சமாளிக்கணும், எந்த சூழ்நிலையில எப்படி நடந்துக்கணும், எல்லா விஷயமும் அவளுக்கு தெரியும். அதனால நீங்க என்னதான் சதி வேலை பண்ணாலும் கடைசியில ஜெயிக்க போறது என் மருமக தென்றல் தான். அவ முன்னாடி மண்ண கவ்வி அவமானப்பட போறது நீங்க தான் மாமியாரே. அதனால நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்கும் செண்டு முடிஞ்சு விடுற வேலையெல்லாம் இதோட விட்டுருங்க. கடைசி காலத்துல ராமா கோவிந்தா கிருஷ்ணான்னு நிம்மதியா காலத்தை கழிக்கிற வழியை மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் மாமியாரே?